ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்னைக்கு குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மட்டன் போட்டி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் போட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறையா நான் சாப்பிட முடியாது, ரெண்டு பேர் தான் எங்கள் வீட்டில், அதனால் நான் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கரில் வைக்கிறேன். குக்கரில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். போட்டின்றது இந்த குடல் தாங்க போட்டின்னு சொல்லுவாங்க. இது மட்டன் குடல் குழம்பு தான், இது அதான் போட்டி குழம்பு. பாருங்க, அதை வேக வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கலாங்க. சீக்கிரம் வெந்துடுது, நல்லா சாஃப்ட் ஆகிடுது. ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இங்கே பாருங்கள், ஒரு கப்பு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி சொல்லுங்கதான். ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், பச்சை மிளகாவையும் போட்டுக்கணும். இதுலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன், புதினாவும் வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பில புதினா எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதாங்க. இது நல்லா வதங்கணும். தக்காளி ஒருத்த பச்சிருக்கேங்க, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. கொஞ்சோண்டு அந்த போட்டி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். அதனால இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடலாங்க. அப்புறம் பாக்குக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், இது கரம் மசாலா பொடி, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளுங்க, அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மல்லிப்பொடி, நல்லா தக்காளி குழஞ்சி வரணுங்க, அது வரைக்கும் வதக்கிக்கணும்.
பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வருது. நல்லா குழஞ்ச உடனே இந்த வேக வச்ச போட்டியையும் எடுத்து போட்டு இது நம்ம கிரேவியாக வேணுன்னா இப்படியே விட்டுருலாங்க. இல்லை கொஞ்சம் குழம்பு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நான் இந்த சூப் ஊற்றுறேன். இதில் நான் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. நான் வேக வச்ச பிராத் இது, அதனால் இதை ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் சுண்டி வரட்டும், மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நல்லா மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் வெந்து காரசாரமாக இதில் இறங்கட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாங்க. பாருங்க, இந்த குடல் குழம்புல இந்த கிளீனிங் ப்ராசஸ் தாங்க ரொம்ப லெங்க்தியானது. ரொம்ப நல்லா ரொம்ப நேரம் கிளீன் பண்ணணும். நல்லா அது உள்ளரெல்லாம் வெந்நீர் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்யணும். இது பாருங்க, ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு லாஸ்டாக நல்லா கொதித்த உடனே ஒரு ஸ்மெல் கூட இல்லைங்க. ரொம்ப அப்படியே மட்டன் குழம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.